என்ன அடிக்கிற? இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இனிமே நம்ம சேனல்ல தினந்தோ இந்த ஆட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 90s கிட்டா இருந்தாலும் சரி, 80s கிட்டா இருந்தாலும் சரி, இந்த ஆட்ல வர மாதிரி தினந்தோறும் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் லீக் வீடியோஸ் அதாவது மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் பத்தின லீக் வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். வாங்க இந்த வீடியோ டீடைல்ஸ் பத்தி பாத்திரலாம். அதாவது வணக்க மக்களை, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, iPhone 13 பத்தின புது லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு iPhone 13 லீக் பத்தி போட்டிருக்கோம் வீடியோஸ், அது பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுகளுக்கு இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்து இதை பத்தின ஷேர் பண்ணிருப்போம். இந்த வீடியோ வந்து அதோட கண்டினியூஷன் தான் சொல்லலாம். அதாவது என்னன்னா, நீங்க இன்னும் ஆப்பிள் iPhone 12 வாங்கலான்ற ஐடியா வச்சிருந்தீங்கன்னா இப்போதைக்கு வாங்க வேணாம், iPhone 13 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அப்பேற்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போது iPhone 13 கேமராவில். ஆனால் மக்களே, மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட எந்த ஃபோனுமே இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக மொபைல் வேணும், iPhone 12 வாங்கி ஆகணும்னா வாங்கிக்கோங்க, அதுவும் நல்ல ஃபோன் தான். பட் வேறு உங்கள் ஃபோன் ப்ரைமரி ஃபோன் வேறு ஏதாச்சும் இருக்குது, ஆனால் என்னால் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும்னா iPhone 13 வெயிட் பண்ணி வாங்க, பயங்கரமாக இருக்க போது கேமராவில். அப்படி என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. iPhone 13 பார்த்தீங்கன்னா 4 மாடலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க iPhone 12 மாதிரி. அதாவது iPhone 13 mini, iPhone 13, iPhone 13 Pro, iPhone 13 Pro Max, அதாவது மினி வெர்ஷன் iPhone 13 இருக்க போகுது. ஸோ இது மூலியமா பிரைஸ் கம்மியாக ஆப்பிள் கம்பெனி விற்க போறாங்க. இது ஒரு மகிழ்ச்சி அடைக்கிற விஷயமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரப்போகுது. இப்போ புதுசாக வந்த லீக்ஸ் எல்லாம் என்ன சொல்ல போகுதுன்னா, ஆப்பிள் கம்பெனி iPhone 13 சீரீஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைடு லென்ஸ் இருக்கு இல்லையா, அல்ட்ராவைடு கேமரா, அதை வந்து லென்ஸை வந்து மாற்ற போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.4 அப்பச்சர் லென்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதாவது iPhone 13 பார்த்தீங்கன்னா 1.46P லென்ஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இது மூலிமா நல்லா கிளியராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் அல்ட்ரா வைட் லென்ஸுன்னு மற்ற மொபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சாஃப்டாக தான் இருக்கும் இமேஜஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ஃபோக்கஸ் தான் இருக்கும், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்காது. அதுவும் மாற்றி அமைக்க போகிறாங்க ஆப்பிள் iPhone 13. அதாவது ஃபுல் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுக்க போகிறாங்க அல்ட்ரா வைட் லென்ஸில். அது மட்டும் இல்லாமல் 6P லென்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு கிளியராகவே இருக்கும் இமேஜ் மற்ற மொபைலோட கம்பேர் பண்ணல அல்ட்ரா வைட் லென்ஸில். இந்த வருஷம் iPhone 12 Pro Max எப்படி ஒரு புது கேமரா சென்சார் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் iPhone 13 Pro Max அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறதுல ஒரு புது சென்சார் தான் கொடுக்க போகிறாங்க. அது இப்போ உள்ளதோட இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கடுத்து என்ன லீக் வந்திருக்குன்னா, ஆப்பிள் iPhone 13 பார்த்தீங்கன்னா LG டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து சவுத் கொரியாவிலேருந்து வந்த லீக்கு. அதாவது இப்போ வரைக்கும் சாம்சங் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க iPhone 12 சீரீஸ்க்கு ஃபுல்லாத்துக்கும். ஸோ சாம்சங்கே நம்பிட்டு இருக்க முடியாது, நம்ம கொஞ்சம் டிஸ்பிளே மேனுஃபேக்சரிங் மாற்றி பார்ப்போம்ட்டு எல்ஜி டிஸ்பிளேக்கு மாறுறாங்க. அதாவது மொத்தமாக மாறல, கொஞ்சம் ஆர்டர் வந்து எல்ஜி கிட்டையும் சாம்சங் கிட்ட கொஞ்சம் ஆர்டரும் கொடுக்குறாங்க ஆப்பிள். அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் கம்பெனி iPhone 13 பார்த்தீங்கன்னா அதிக ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஒன்று எல்ஜி இன்னொன்று சாம்சங். ஸோ இதில் தான் இப்போதைக்கு வந்து ஆப்பிள் iPhone 13 பற்றின லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இந்த மாதிரி அப்டேட்டில் நீங்கள் மொபைல்ஸ் அண்ட் கேஜெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லாட்டி ஆப்பிள் iPhone 13 பற்றின இன்னும் நிறைய லீக் தெரிஞ்சுக்கினா கூட நீங்கள் கேஜெட் தமிழை தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருக்கிறது கேஜெட் தமிழ்.